மலைக்கு தப்பிக்கிறவன் யாரும் கிடையாது, அவர் ஆசீர்வாதத்துக்கு தப்பிக்கிறவன் யாரும். கேட்குறேன், ஆண்டவரே, ஒரு 1000 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க, இவங்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார் பாருங்க ஒரு பதில், மிரண்டுட்டேன் நான். அவர் கேட்டார், இங்கே மழை பெஞ்சால் எத்தனை பேர் தான் நினைவாங்கன்னு கேட்டார். என்னடா கேள்வி இது, மழை பெஞ்சால் எத்தனை பேர் தான் நினைவாங்க? எல்லாரும் நினைவாங்க. அப்படித்தாண்டா என் ஆசீர்வாதம் போடு. இருவை தாங்கினரே, என் குடி கூட கருகாமல் குடை கூட அருகாமல் இருவை தாங்கினரே. பாருங்க எத்தனை பேர் நினைவாங்க, யார் யார் நினைவாங்க? சின்ன பையன் நினைவான், பெரிய ஆள் நினைவார், நல்லவரும் நினைவார், கெட்டவரும் நினைவார். அதனால தான் ஆசீர்வாதத்தை அவர் எதோட கனெக்ட் பண்றாரு தெரியுமா? மழையோட கனெக்ட் பண்றாரு. ஆசீர்வாத மழை பெய்யும். அப்படின்னா மழைக்கு தப்பிக்கிறவன் யாரும் கிடையாது, அவர் ஆசீர்வாதத்துக்கு தப்பிக்கிறவன் யாரும். ஆண்டவரே, மழையை வந்து ஆசீர்வாதத்துக்கு சொல்றீங்களே, அப்ப வந்து மழையோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நல்லவன் மேலும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சன்மார்க்கன் மீதும் துன்மார்க்கன் மீதும் பெஞ்சா அதுக்கு பேரு தான் மழை. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டா அதுக்கு பேரு தான் கிருபை. அப்படிவா அக்கினியின் சூழல்